ஹமாஸை முழுமையாக தோற்கடிக்க 8 மாதங்கள் ஆகும். இஸ்ரேல் ராணுவ தலைவர் பேட்டி. இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் காசா பிராந்தியாக முன்னாள் தளபதியான காடி சாம்னி என்பவர் சேனல் 12 ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், ஹமாஸ் முழுவதுமாக அழிக்கப்படும் வரை, அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிக்கப்படும் வரை, பிணைய கைதிகள் மீட்கப்படும் வரை இந்த போர் தொடரும். இதற்கு அமெரிக்க ஆதரவு கொடுக்காவிட்டாலும் இது நடக்கும். ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டுவிட்டால் அங்கு மஹ்மூத் அப்பாஸின் பாலஸ்தீன் அத்தாரிட்டியின் நிர்வாகம் மீண்டும் வரலாம். இந்த விவகாரத்தை இஸ்ரேல் சரியாக கையாளாவிட்டால் அந்நாட்டில் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் என ஹமாஸ் நினைக்கிறது. இப்பிரச்சனையை இராணுவத்தை கொண்டு தீர்ப்பது சிக்கலானது. எனினும் இராணுவம் அனைத்து திறன்களையும் பெற்றுள்ளது. காசா பகுதி முழுவதையும் கைப்பற்ற 1 வாரம் போதுமானது. ஆனால் ஹமாஸை முழுமையாக தோற்கடிக்க குறைந்தபட்சம் 8 மாதங்களாவது ஆகும். ஹமாஸ் பிடியில் உள்ள 200 கைதிகளை மீட்க வேண்டுமென்றால் ஹமாஸ் தலைவர்கள் அனைவரையும் பிடிக்க வேண்டும். பிணைய கைதிகளை விடுவிப்பதற்காக இஸ்ரேல் தன்னிடம் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்தால் அது இஸ்ரேலுக்கு தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அக்டோபர் 7 நடைபெற்றது போன்ற தாக்குதல்கள் மீண்டும் நடக்கும். தற்போது தங்களிடம் 200 கைதிகள் இருப்பதை ஹமாஸ் பெரும் பலமாக கருதுகிறது. இஸ்ரேலிய படை இதனை கவனமாக அணுக வேண்டும். இஸ்ரேல் இராணுவம் ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லா, மேற்கு கரை, காசா ஆகிய 3 சமாளிக்கும் வலிமை பெற்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா எல்லையில் இருந்து வெகு தூரத்திற்கு துரத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அதன் எல்லையோரம் வசிக்கும் இஸ்ரேல் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என இஸ்ரேல் முன்னாள் தளபதி காடி சாம்னி பேட்டியளித்துள்ளார்.